குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். இன்று பிரதமர் மோடியை அவர் சந்தித்தார். அவரை கட்டி அணைத்து மோடி வரவேற்றார். பிரதமர்கள் இருவரும் இருநாட்டு உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பில் இந்திய தொழிலாளர்கள் மலேசியாவுக்கு செல்வதை எளிதாக்குவது, மலேசியாவின் மலாய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. Thank you, ministers. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் இரு பிரதமர்களும் கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது பிரதமர் மோடி இருதரப்பு உறவை மேம்படுத்தும் திட்டங்கள் பற்றி கூறினார். மலேசியா இந்தியா நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இருநாட்டு வர்த்தகத்தை இப்போது இந்திய ரூபாய் மற்றும் மலேசிய ரிங்கட்களில் மேற்கொள்ள முடியும். கடந்த ஆண்டு மலேசியாவிலிருந்து $5 பில்லியன் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டது. இருதரப்பு வர்த்தகம் முதலீடு விரிவுபடுத்தப்பட வேண்டும். குறை கடத்திகள், ஃபின்டெக், பாதுகாப்பு தொழில், செயற்கை தொழில்நுட்பம், குவாண்டம் போன்ற புதிய தொழில்நுட்பத் துறையில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்த வேண்டும். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் புத்தொழில் நிறுவனங்களின் கூட்டணியை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் UPI, மலேசியாவின் பேநெட் ஆகியவற்றை இணைப்பதற்கான பணிகள் நடக்கிறது. பாதுகாப்பு துறையில் பரஸ்பர ஒத்துழைப்பு பற்றி விவாதித்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்திலும் இரு நாடுகள் ஒத்த கருத்துடன் இருக்கிறோம். தொழிலாளர் வேலைவாய்ப்பு தொடர்பான ஒப்பந்தம், இந்திய தொழிலாளர்களை மலேசியாவில் பணியமர்த்துவதை ஊக்குவிக்கும் விசா நடைமுறைகளும் எளிதாக்கப்படும். துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலையில் ஆயுர்வேத இருக்கை, மலாய பல்கலையில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி கூறினார்.